வீட்டால கேப்பானா? நாலு பிள்ளைய நாலு விதமா நடத்தலாம், அன்பு வைக்கலாம், கொடுக்கற ஒழுங்கா கொடுத்தா கேப்பான். இல்ல ஒரு பிள்ளை மேல அதிக பிரியம் இருக்கலாம், எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஒழுங்கா கொடுத்தியா, பாக்கெட் மணி கரெக்டா சமமா கொடுத்தியா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருள் எடுத்து கொடுத்தியா, அதுதான் கேப்பானது. தவிர ஏன் ஒரு ஆள் மேல கூட அன்பு வச்சேன்னு கேட்க மாட்டான், கேட்டா சொல்லி போடுவோம், அது ஓவல் நாயன செய்வோம். அப்படி கேட்டா என்ன செய்வோம், அப்படி நாங்களா பிளான் பண்ணோம், நீ தான அப்படி படைச்சேங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, என்னுடைய உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளதுல வந்து நீ என்னை பிடிச்சிடாதல்ல, ஏன் அதிகாரத்தில் உள்ளது கே நான் பதில் சொல்றேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். இப்ப இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சொன்ன ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது இன்ன குலூப பனி ஆதம குல்லுஹா பைன இஸ்பாயினி மின் அஸாபி ரஹ்மான், மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹமானுடைய ரெண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, ரெண்டு விரலுக்கு மத்தியில் இருக்குது. யு கல்லி புகா கைபயசா எஸ்ரி புகு ஹைபயசா, விரும்பியவர் அப்படி பெருக்கி விட்டுருவாங்கல்ல, ரெண்டு விரலுக்கு மத்தியில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி பெருக்கலாம்ல, மேல உள்ளது கீழே கீழே உள்ளது மேல, அவ்வளவுதான். ரெண்டு இதே ரெண்டு விரலுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி உருவகப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில இருக்கிற சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 2654வது ஹதீஸ் முஸ்லிம்ல. அப்ப ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது விரும்பியவாறு அல்லாஹ் புரட்டி விடுவான். இதுக்கு மேல என்ன இருக்குது, நமக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? இதயத்தின் மீது ஒருத்தருக்கு அவர் பக்குவப்படுத்துவார் நினைக்க என்னங்க நமக்கு முகாந்திரம் இருக்குது? ஒரு முகாந்திரமும் இல்ல. இதுக்கு பிறகு போனாங்கன்னா அப்புறம் அல்லாஹ் இது பயங்கரமானதுன்னு வச்சிருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களை பாருங்க, இதற்கு சொன்ன சந்தர்ப்பம் தான். ஒரு தடவை உசாமா, உசாமா ஒரு படைக்கு அனுப்புறாங்க, அவரு ஒருத்தனை போய் கொண்டு போடுறாரு போர்ல, அவர் கொல்ல போகும்போது அவன் களிமா சொல்லி போறான், போர்ல களிமா சொல்லி உங்க அணியில வந்துடுறேங்கிறான். அப்ப கொண்டிருக்க கூடாது அவரு, அவரோட என்ன பண்ணிட்டாரு, உயிர் காப்பாத்துக்கு போய் சொல்றான், இவன் உள்ளத்திலிருந்து வரல, வெட்டிவிட்டாரு. ரசூலாட்ட வந்தவன கோபம், ரசூலுல்லாஹ் நெறிஞ்சவன கோபப்படுறாங்க, எப்படி நீ வெட்டலாம், எடுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்திலும் கூட உன்னோட இதயம் எப்படின்னு உனக்கு தெரியாது, நீ தீர்மானிக்க முடியாது, அந்த அதிகாரம் உனக்கு இல்லைன்னு தாங்க. உசாமாவுடைய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 96வது ஆரம்பத்திலே ஒரு ஈமான் பாடத்தில் 96வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்குது. திருப்பி 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 சொல்றாங்க, ஒரு தடவை சொல்லல, கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து எப்படி காட்டாங்களாம், சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கோலத்துல, ஊருக்க கேட்டு விட்டுருல, என்ன கல்வி பிளந்து ஏன் அப்படி செஞ்ச இந்த மாதிரி பண்ணி இப்படி கேட்டுருந்தாங்களா. ஒரு அதே மாதிரி போருக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அப்படி சொல்லாம சபகனான் சபகனான் மக்காவில் உள்ள காபிர்கள் வச்ச பேரு சாபின்னு வச்சாங்க, முஸ்லீம் வைக்கல, நம்ம நம்ம இஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டா சாபின்னு அவங்க பேர் வச்சாங்க. சாபினா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி அந்த ஐயாமுல் ஜாஹியா காலத்துல அவங்களாகவே சிந்தித்து கல்லு மண்ணெல்லாம் வணங்கக்கூடாது, கழுத பயிரெல்லாம் வணங்கக்கூடாது, ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய மக்காவுல இருந்துச்சு. அந்த கூட்டத்தை சாபியும்பாங்க, சாபி என்று சொன்னா கண்டதை வணங்காதவர்கள், ஏதோ ஒரு கடவுள் இருக்கான்னு நம்பிக்கொண்டு இந்த அபூஜைகளோட ஒத்து போவாத ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. குர்ஆன்ல கூட சாபியினு சொல்றான், இன்னல்லதீன ஆமனு அப்படிங்கிறாங்க.
இவர் என்ன செய்யல, அசலம் நான் சொல்லாம சபை நாங்க விட்டுவிட்டார். அசலம் நான் போரல, போர்ல நடக்குது. அவர் கோபம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட வருது, கம்ப்ளைண்ட் வருது. வந்தவன இதே சொல்றாங்க, அல்லாஹும்மா இன்னி அபரவு இலைக்க மிம்மாசனா ஹாலித். யாரெல்லாம் அந்த ஹாலித் செஞ்ச வேலையை விட்டு நான் விலகி கொள்கிறேன், நான் பொறுப்பில்லை அல்ல, நான் அப்படி இவருக்கு சொல்லி அனுப்பல, இதயத்தின் மீது ஆதிக்கம் கொடுத்து நான் அனுப்பல, இவரா செஞ்சு விட்டாரு. சபை நான் தான் அர்த்தம், வேற வார்த்தை சொன்னா உனக்கு என்ன வார்த்தை பாக்குற, மாறிட்டோம் சொல்லிட்டான்ல, அதை விட்டுக்கணுமா இல்லையா? இதயத்தை நீ பலந்து அப்பவும் கேட்கறாங்க, இதயத்தை பலந்து பாத்தியா, உள்ளத்தை பலந்து பாத்தியா? அதை விட இது இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், 6766 இந்த காலித் இப்னு வலீத். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம், நிறைய யமன்ல இருந்து அலிகளை அனுப்பி ஜக்காத்து பொருள் நிறைய வசூலிச்சுட்டு ஒரு பயங்கரமா குவிஞ்சு கிடக்குது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுக்கறாங்க, எல்லாரும் பங்கு வச்சு கொடுக்கறாங்க. அப்ப ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், நீ சரியா பங்கு வைக்கல, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற, நீ சரியா பங்கு வைக்கல அப்படிங்கிறான். அந்த பங்கு வைக்க வந்ததுல உள்ள ஆளு, அவனுடைய அந்த உடல் அமைப்பு கூட வர்ணிக்கிறாங்க, கண்கள் இடுங்கி போன, கண்ணங்கள் விரிந்த, நெற்றி படர்ந்திருக்கக்கூடிய, அடர்த்த தாடி வைத்திருந்த, தலையை சிறைத்திருந்த, இடுப்பில இறுக்கமாக கைலி கட்டி இருந்த, வேஷ்டி கட்டி இருந்த ஒருவன் எழுந்தான். அப்படிதான் தசையில வருது. கண்ணெல்லாம் சுருங்கி போய் இறுங்கி போய் பெரிய தாடி முட்டை அடிச்சிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் வந்து இப்ப ஒண்ணு பாக்குற முட்டை தாடிமா, அந்த மாதிரியான கோலத்துல அவன் எந்திரிக்கிறானா, எந்திரிச்சு நீ சரியா பங்கு வைக்கல என்ன உடனே ரசூலுல்லாஹ் கோவம் வருது. கோவம் என்ன சொல்றாங்க, உலகத்துல வானம் பூமி எல்லாத்துலயும் நான் எனக்கு மேல நம்பிக்கையால ஒருத்தர் இருக்கிறானா, என்னை எவ்வளவு நம்பிக்கையால ஒருத்தர், எதிரி கூட என்னை நம்பிக்கையாங்கிற பட்டத்தை மாத்தலையாடா, முத முத வாழ்க்கையில இப்படி சொல்றீங்களா, ஒரு எதிரி கூட சொன்னது இல்லையா, அபுஜெயில் சொன்னது இல்லையா, அபுலஹப் சொன்னது இல்லையா, அமீன் என்ற பெயர் வச்சான் சாதிக்கு அமீன், அமீன் இவ்வளவு நம்பகமானவரை பார்த்து இப்படி சொல்கிறாய் சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் அப்ப இருக்காரு, வாள உருகுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரு சீகிரத்துமா, உங்களை எதிர்த்து வந்து இந்த மாதிரி அவன் சரியான பங்கு வைக்கலங்கிறான, இப்படி பேசணும்னு விடக்கூடாது, தலையை சீவிரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வேணாம் அல்லஹு ஐயக்குன சொல்லி, இல்ல ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒன்னு செஞ்சிடாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப காலித் மறுபடியும் சொல்றாரு, கம்மி முசல்லின் மாலை செவி கல்விக்கு, எத்தனையோ தொழுகையாளி வந்து இதயத்தில இல்லாம வாயினால தொழுகிறான், அதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியும், ஓட்ட வேண்டியதுதான் அப்படி மறுபடியும் அப்டீச்சர் பண்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி லம் உமர் அன் உனக்கிபான் குழுவின் நாஸ் வள அசுக்க புத்துணகும், நான் வந்து மனிதர்களுடைய கல்புகளை பிளந்து பார்க்கும்படி உத்தரவிடப்படல, அவங்க வைத்த கிழிச்சு பார்க்கும்படி உத்தரவிடப்படவில்லை, வெளிப்படையாக என்ன சொல்கிறார்களோ அதுதான் அப்படித்தான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன், கல்புகளை பிழிச்சு பார்க்கிற உத்தரவு எனக்கு தரப்படவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி பெருமானார் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு முன்னறிப்பு செஞ்சாங்க, இவனுடைய வழித்தோன்றவர்கள் தான் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குரானை ஓதுவார்கள், தொண்டைக்குழியை கூட கடக்காது என்றெல்லாம் வருது பாருங்க, இவனுடைய சந்ததிகள் அப்படி உருவாவார்கள் வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செஞ்சாங்களே தவிர, அப்ப கூட முன்னறிவு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாண்டாங்க, கல்ப சொல்லிட்டு அளவு விடு அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன நமக்கு விளங்குது, யாரா இருந்தாலும் சரி இதயத்தை ஆட்சி செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சேகன்னு சொன்னா அவர்கிட்ட கையை கொடுத்தோன்னு பவர் ஏறுமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருப்பாராம், நம்ம தப்பு செஞ்சா கூட அவருக்கு தெரியுமா, டெலிவிஷன் மாதிரி தெரிஞ்சிருமா, இங்க உட்கார்ந்து தப்பு செஞ்சா கூட இவங்க தொழுவுறதும் அவருக்கு தொழுவான கடைசியா, ஷேக்கு பாத்துட்டு என்ன பண்றது, ஷேக்கு தெரிஞ்சிருமே, நோன்பும் அவருக்கு தான் வைக்கிறான், விக்கிரம் அவருக்கு தான் நடத்துறான், அல்லாவுக்கா சில வணக்கம் அவருக்குரியதாயி நிறைய தொழுவுறான்னு உனக்கு கணக்கா தெரியலாம், அல்லாட்ட என்ன யாருக்கு கேட்பான், எத்தனை காத்து கேட்க போறான், அவன் யாருக்கு நீ தொழுத, ஒருத்த உன்னை கண்காணிக்கிறான்னு பயந்து தொழுத, அது தொழுகை இல்ல, ஒருத்த உன்னை கண்காணிக்கிற மனுஷன் கண்காணிக்கிறாங்க நீ பக்குவமா நடந்துகிட்ட, அது தேவையில்லை, நீ எவ்வளவு சூபியோசப்பட்டாலும் சரி, எவ்வளவு நல்ல பண்பாடுகளை நீ வளர்த்துக்கிட்டாலும் சரி, நீ ஒரு மனுஷன் உடைய ஆட்சி செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு செஞ்ச பாரு தூக்கி எந்திருவான். அதனால அந்த தரிகா பையத்துக்கு அவ்வளவு பிராடு, அவ்வளவு பித்தலாட்டம். அல்லாஹ்